ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து லஞ்சும் டிஃபனும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே. சாட்டர்டே வந்து செல்லினுக்கு மட்டும்தான் லீவு, மற்றவங்க ரெண்டு பேருக்கு வந்து காலேஜ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. கருப்பு மூக்கல்ல ஊற வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். வெள்ளை மூக்கல்ல கிட்னி பீன்ஸ், கிட்னி பீன்ஸ் கரெக்டா தெரியல. இது வந்து இது என்ன, காராமணி, வெள்ளை காராமணி. இப்போ வந்து சாம்பார் வெங்காயமும் இப்போ தான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், முதலே ஊற வைக்கல, இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுது ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து இந்த பொருளெல்லாம் வச்சுருக்கிறேன். அது ஏன்னா என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு தெரில, அதனால் தனித்தனியாக ஊற வச்சுருக்கிறேன். ஓகேவா? நேற்று லீவு. ஆமாம், நேற்று லீவு, முந்தானா லீவு. கவர்மெண்ட் ஹாலிடே ஓகே. எனக்கு லீவா? இல்லை, எனக்கு லீவுனா ஒரு நாலு நாள் லீவு வந்துருக்கும். இன்னைக்கு போகிறது தான் நல்லது எல்லாரும், இப்போ தான் நான் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஃபுல்லாக இன்றைக்கி இந்த கடல் ஐட்டம் தான். ஃபுல்லாலாம் கிடையாது, செய்வேன், இன்னும் வேறு எதாவது செய்வேன். இதையே செஞ்சேன்னா எனக்கு அடித்து வச்சுருவாங்க எல்லோரும். வெள்ளை காராமணியை வந்து அவிச்சிக்கலாம், இதை இப்படி வச்சு அவிச்சிக்கலாம், அதான் நல்லது. பூண்டு உரிக்கிறதுக்கு 3 நிமிஷம், வெங்காயம் உரிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. 5-3 எவ்வளோ? 5-3 நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 5-3 5-3 8 சார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இன்னைக்கு எதற்காக அதை அவிச்சு? இப்போ அவிச்சு ஒன்று ஒன்று அவிச்சு வச்சுட்டா ஸ்டவ் பிஸி ஆகிடும்ல, பத்தி ஏற்றி வைக்கவே இல்லை. என்ன பத்தி யூஸ் பண்ணுறேன்? அது பிஎம்னு சொல்லிட்டு ஒரு பத்தி. பிரைம் மினிஸ்டரா? அதான் நீங்கள் இருக்கீங்க பாரு, இது சாதாரண ஆள்லாம் கிடையாது. என்ன வெளியே ஒரே இருட்டாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழிஞ்சிடும். இந்த குக்கரை பற்றி கேட்டிருக்காங்க. அது குக்கர் இல்லையா, ஸ்டீமர். அது அதான் உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்குது. அமேசான் காட்டலையா? இதில் பெருசு இருக்குங்க, பெருசு தான் வாங்கணும். ஆனால் இது ரொம்ப சின்னது, நம்ம நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இந்த சாப்பாடெல்லாம் சுட வைக்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு, புரியுதா? அது வெந்த உடனே அடுத்தது வேக வைக்கணும். கீழே ஒன்று மேலே ஒன்று வைக்க முடியாதா? வேக அப்படி வைக்க முடியாது, லைட்டாக வேக. நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை ஒன்று எடுக்கிறிய. அவனுக்கு சப்பாத்தி செஞ்சிடலாமா? சப்பாத்தி, அந்த கிரேவி ஏதாவது வச்சிடறான், சின்னதாக குட்டியாக அவனுக்கு, அப்படின்னா ஓகே சொல்லுவான். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பிஞ்சி போயிடும் அது, அது வெள்ளை காராமணியில் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குமா? வெள்ளையாக இருந்தாலே சாஃப்டாக இருப்பாங்களோ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் வடகரி செய்யணும். சப்பாத்திக்கு வடகரியா? சப்பாத்திக்கு வடகரி யாராவது செய்வாங்களாங்க? அதுதான் நான் செஞ்சிட்ருக்கிறேன்ல. வடகரி சொன்னேன், வடகரி தொடகரியை தான் வைக்கணும் உங்களுக்கு. வடகரி எப்போ இருக்கு? வடகரி வந்து ரொம்ப நாளாக பசங்க செல்லுன்னு கேட்டே இருக்கா. அவனுக்கு சப்பாத்தியும் அந்த ராஜ்மாவும் செஞ்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம இட்லியும் இல்லை தோசையும் வடகரியும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன குழம்பு வைக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவனுக்கு இதுதான் பிடிக்கும், டோஃபு. இப்போ செய்கிற டிஷ்ஷுக்கும் இந்த முட்டைக்கோஸுக்கும் சம்மந்தம் இல்லையா? மதியானத்துக்கு யார் சொல்கிறாங்க? மதியத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன். டைம் இருக்கும் போது அது ரெடி பண்ணிடணும். இது பன்னீர் கிடையாது, டோஃபு. அவன் இதை தான் சாப்பிடுவான், பன்னீர் சாப்பிட மாட்டான். அவன் பன்னீர் செஞ்சு கொடுத்தா இதையும் செய்யலன்னு கேட்பான். அது பண்ண கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்துட்டுருக்கேன், இதை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஒருத்தவங்க வந்து பிச்சு போட சொன்னாங்க, என்ன காரணம்? பிச்சு போட்டால் புத்தகி அது ஃப்ளேவர் அப்படியே இறங்கும்ன்றதுக்காக இருக்கலாம்.
அதுக்கு தான் சில டைம் சாப்பிடாமல் போயிடுவாங்களேன்னு அரைச்சி ஊற்றிடுறது. ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. அதுதான் ஆஃப் பண்ணிடலாம். இது பன்னீர் மாதிரி நிற்காது, திருத்திரியாக வந்துடும். பருப்பு துவரம்பருப்பு அவிக்க போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சிறுபருப்பு கொஞ்சம் அவிக்க போட்டிருக்கேன், அப்புறம் கடலை பருப்பு நினைக்க போட்டிருக்கேன், இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இது கோதுமை மாவு. ஒரே நேரத்தில் எல்லா கடலையுமே ஊற வச்சிருக்கேன். மந்த் எண்டு கடலெல்லாம் காலி ஆகுது, காசு காலி ஆகிற மாதிரி மந்த் எண்டில் கடலையும் காலி காலி ஆகிடும். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது சாப்பிட்றோம் இல்லா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு கடலை ஆயிடுமா? உப்பு கடலை சாப்பிட்ருக்கியா? அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். எங்கள் ஊரில் பண்டிகைக்கு மட்டும் வரும் உப்பு கடலை. எங்கள் ஊரில் எப்பவுமே கிடைக்கும், ஏன்னா வறுத்து சூடாக வாங்குவோம். கோதுமை மாவு போட்டாச்சு. விமல் நாங்கள் எத்தனை கற்றுக்கு, காக்காவே கற்றுது. எல்லா காக்காவும் எழுந்திரிச்சிருச்சு காலையில். காக்காலாம் அலாரம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு. அதெல்லாம் அவங்க இயற்கை, அவங்க வந்து இன்னும் வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறாங்க. நம்ம நிறைய செயற்கை விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி. அவங்களும் இப்போ முந்தெல்லாம் மரத்தில் இருந்தாங்க, இப்போ வேற எங்கே இருக்கிறாங்க? இப்போ அந்த ஒயர்லலாம் இருக்கிறாங்க, தூணில் இல்லை ஒயர் ஒயர் மேலெலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எதிரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களும் கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க. மட்டி கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். வேணுமா? நான் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் இறக்கிட்டு தான் நான் சுட பண்ணனா, அப்புறம் வேண்டான்னு சொல்லிடாத. போட்டு வச்சுட்டு கிடையா? ஆமாம் ஆமாம், இதை போட்டுக்கலாம். என்னதான் போட்டுக்கலாம்? இன்னும் சின்னதாக வெட்டினா உடஞ்சிரும்போ இருக்கு. வெண்டை கட் பண்ணிடலாமோ? அப்படியே உடஞ்சிரும். உடையாதோ? உடையாது. இது மிக்ஸ் ஆகியிருந்தால் கூட சப்பாத்தி தானே உங்களுக்கு, அதனால் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம வடைகறி செஞ்சிடலாமாங்க. வடையும் என்ன கறி செய்ய போகிறோம்? என்ன சொன்னீங்க? என்ன கறி? கறி எடுத்துகிட்டு வரவே இல்லையா? இட்லி வடைகறி ஃபேமஸா இல்லைன்னா பொங்கல் வடைகறி ஃபேமஸா? பொங்கல் வடைகறி யார் சாப்பிடுவாங்க? அப்படி இல்லையா? வடைகறி வேறு எதுக்காக சாப்பிடுவாங்க? வடகறி இட்லிக்கு சாப்பிடுவாங்க, தோசைக்கு சாப்பிடுவாங்க. அவனுக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சி, சப்பாத்தி ரெடி ஆகிடும். சரி அப்படியே இந்த வடகறி செஞ்சிட்டோன்னா டிஃபன் இட்லி சாப்பிட்ருவான். ரெண்டு வேலைக்கு இது சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்ல. காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகாய், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இருக்குல்ல, தாளிக்கும் போது போட வேண்டாம், இதிலே போட்டுக்கலாம். இந்த ஷெல்ஃபு வச்சுது அவ்வளோ ஈஸியாக இருக்குது எனக்கு. அங்கே கொஞ்சம் காலியாக இருக்கா, பாட்டில் கரெக்டாக அடிக்க வைக்கிறோமா? இல்லைன்னா ஒரு லேயர் வந்து பாட்டில் அடிக்கிட்டு திருப்பி இன்னொரு லேயர் வந்து பாட்டில் அடிக்கணும்னா அப்போ என்ன ஆகுனா என்ன பொருள் இருக்குது எதுன்னு தெரியாது. இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு ஏதாவது செல்ஃப் வைக்குமா? எந்த சைடுங்க? அந்த சைடு ஆல்ரெடி வச்சுட்டோம் நம்ம, இங்கே மேலே. உங்களுக்கு ஏதாவது வைக்கணுமா? இங்கே வச்சுட்டா நான் நிற்கவே முடியாது. இதை ஆஃப் பண்ணிடலாம். இது மூடி வைக்கணும். ஏன் மூடலா? ஏதாவது போடுவேன்னா இதை முடிச்சு. கொஞ்சம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வடைகறினா என்ன நினைச்சேன் தெரியுமா? வடை நேற்று சுட்ட வடை மீதி ஆச்சுன்னா அதை பிச்சு போட்டு செஞ்சுருவாங்க அப்படின்னு நினைச்சேன். கடுகு போட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் வடைகறி செய்கிறாங்கல்ல? ஆமாம் ஆமாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இது ரெடி.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு சாம்பார். முருங்கைக்காய் வெண்டைக்காய் மாதிரி விட்டுருக்கியா? நீ தோல் உரிப்பாங்களா? அதெல்லாம் உரிக்கணுமா? அதெல்லாம் உரிக்க வேண்டாம். அந்த தோலில் தான் டேஸ்டே இருக்கு. கரெக்டாக ஊற்றிருக்கிறோம் தண்ணி. ஆமாம், கோயிலில் பொங்கல் தரமாக கோயிலில் புளியாதரை தானே கொடுப்பாங்க? பொங்கல் கொடுப்பாங்களா? அந்த சக்கரை பொங்கல் கோயிலில் சாமி கும்பிட போகிறோமோ இல்லையோ அப்போலாம் பொங்கல் சாப்பிட்றதுக்கே. நாங்கள் எங்கள் ஊரில் தங்கம்மன் கோயில் அது, அந்த கோயிலில் தான் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. சின்ன வயசில் ஓடி போய் வாங்குறேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இதெல்லாம் முழுசாக திருப்பி போடுங்க. இது நான் ஆம்லேட் போட்ட மாதிரிலாம் இருக்குது. இது இப்படி செவுத்தெல்லாம் தெரிச்சிட்டு போடுவீங்களோ? ஆமாம், நான் ஆம்லேட் திருப்பப்பட்ட பாடு. ஆம்லேட் போட நீங்கள் தான் எனக்கே சொல்லி கொடுத்துருக்கீங்க. சில நேரம் நிறைய முட்டை போட்டாச்சுக்கா, கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் சூப்பராக வரும். ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ அசிஸ்டண்ட்டை கற்றுக்கிட்டு அசிஸ்டண்ட்டுக்கு குருவாயிட்டேன். ஏதோ ஒன்று ரெண்டு டிஷ் தான் உங்களுக்கு தெரியும், எல்லா டிஷ்ஷும் தெரியாது. ஓகே, குரு ஏதாவது குருவை மிஞ்சினா சிஷியா ஆயிட்டேன். ஆமாம், தாய் வந்து 16 அடி தாண்டினா குட்டி வந்து ஆஹா, தாய் வந்து 10 அடி தாண்டினா குட்டி வந்து 16 அடி தாண்டுதா? ஏன் அப்படி சொல்கிறாங்க சொல்லுவாங்க? அதுக்கு வந்து இப்போ அம்மா கூட போகுதுன்னு வச்சுக்கோங்க, அம்மா வந்து பார்த்து பொறுமையாக நிதானமாக வந்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தாண்டுவாங்க. குட்டிங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல, அதனால அவங்க ஒரே துள்ளி குதிச்சுக்கின்னு தான் ஓடுவாங்க. சரி, நீங்க ஒன்று ரெடி பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க, தாய் கால் வந்து பெருசு, 10 அடி வைப்பாங்க. ஆனால் அது என்ன, பேபி வந்து சின்ன கால், அவங்க 10 அடி வைக்கிற இடத்துல 16 அடி வைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து இதுதான். அது கருத்தா பார்த்தா அது நார்மலாக நடக்கிறதா? நீயே சொல்லுங்க, அடி கணக்கு போதும். கால் அடிக்கணும். என்ன அடின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. கால் அடி தாராளமாக தண்ணி ஊற்றும். அடகர் எப்படியும் உங்களுக்கு திக்காக தான் ஆகும். புதினா போட்டுக்கலாம் மேலே, ஃப்ளேவர் நல்லா. உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. சப்பாத்தி போட்டால் போதுமே, அவ்வளோதான். இது காராமணி போட்டுக்கலாம். எல்லா காராமணி சாம்பாரில் ஓஹோ உள்ளே போட்டாச்சு. இதை ஓ அவிச்சு வச்சுட்டு எதில் நானும் போட்டுக்கலாம். சாம்பார் எவ்வளோ தூரம் ஒன்றாலும் அங்கே தான் நிற்க முடியும். அது நின்றுட்டே இருக்கிறோமா நம்ம? ஆ, அப்போ வந்து கால் வலிக்கும் உங்களுக்கு. அதனால் ஆ எத்தனை விசில் அடிக்கணும்? அடிக்கிட்டோம், 3 விசில், 4 விசில். இன்னைக்கு என்ன டேட்டு? 27ஆ? நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே ஆஃபீஸ் கிளம்புறீங்க? நான் இப்போ 9:30 கிளம்புறேன். 9:30 நான் டிராஃபிக் வரும்ல. நான் இந்த காரணமணி இதில் போட்டு வந்தீங்கன்னா கீழே ஏதாவது நிற்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி கீழே மேலே பஃப்னு வருது. யாரோ மிதிச்சு தட்டுறாங்களோ கீழே இருந்து. யாரோ சொல்லி வச்சுக்கலாம். என்ன வேணும்? ஹாட் பாக்ஸ் தேடிட்டு இருக்கிறேன். கொஞ்சமா மாங்காய் போட்டுக்கலாம். என்ன செய்து என்ன இல்லாம போட்டா நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. என்ன வேணும்? அது அவிச்சு செல்லின் வீட்டில் இருக்கல்ல சுண்டல் சாப்பிடுவோம். அந்தந்த ஊரோட பாரம்பரிய ஃபுட்டுக்கு அந்தந்த ஊரில் போய் நம்ம ஜாமான் வாங்கினா தான் நல்லாயிருக்கும்.
புதுசாக. இப்போ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு சப்பாத்தி திரட்டுறது. இது இங்கே தான் வாங்கினது. ஆனால் நீங்கள் அந்த ஊருக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை அந்த நாட்டோட ஃபுட்டு அந்த மாதிரி அந்த பொருளுங்களை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை விட பெஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஊருக்கு வந்தால் இந்த மண் சட்டி இதெல்லாம் வந்து ஃபேமஸ் இல்லைங்க. ஆனால் இப்போ தான் வந்து எல்லா ஊருக்கும் தான் போயிடுதுல்ல. போயிடுதுங்க. ஆனால் அங்கேன்னு ஒரு ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு, புரியுதா? இன்னும் கண்டுபிடிச்சது எல்லாமே இருக்கும். இப்போ நிறைய நாடுகளுக்கு போகணுங்கிற போனால் அங்கங்கே, இப்போ சைனாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே மூங்கில் ஐட்டங்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் அங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டில் மூங்கில் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. நான் சாம்பார் முடிஞ்சது. பார்சல் போதா? இல்லை சாப்பிட்றதுக்கு தான். முட்டைக்கோஸ் சவுஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இது கல் தோசை இல்லை, நைஸ் தோசை இல்லை, என்ன தோசை இது? இது குட்டி தோசை. இட்லி தோசையா? குட்டி தோசை. ஓ, ஊத்தாப்பமும் விடலாம். இதில் ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டி. நாய்க்குட்டி. நாய்க்குட்டியா? இதில் முட்டை தோசை விடலாமா? சூப்பராக முட்டை உடச்சி ஊற்றி ஆம்லேட் செய்யலாம். இன்னும் என்னென்ன பேலன்ஸ் இருக்குன்னா, சாப்பாடு வைக்கணும், அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வைக்கணும், சுண்டல் அவிக்கணும். இன்னொன்று இருக்கு, அது என்ன பண்ண போகிறேன்? அதுவும் அவிக்கிறதுக்கு தான். ரெண்டே மிக்ஸ் பண்ணி சாப்பிட கொடுத்து. ஆமாம். இன்றைக்கி காலையில் வந்து நம்மளுக்கு விமலுக்கு வந்து கிரேவி, அதாவது ராஜ்மா போட்டு கிரேவியும், அதுக்கப்புறம் சப்பாத்தியும், அதுக்கப்புறம் குட்டி தோசை, அதுக்கப்புறம் வடகறி, சாம்பார் சாம்பார் சப்பாத்தி செஞ்சாச்சு. இன்னும் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வைக்கணும், சுண்டல் வந்து தாளிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய். இன்னும் ரசம் வைப்பேன், அதுக்கு தான் புளி நான் வச்சேன். ரசமும் இது வந்து மதிய லஞ்சுக்கு டிஃபன் கொடுக்கணும்ல, தனித்தனியாக கொடுத்துரு. சாப்பிட்டு போனா ஓகேதான். இன்விடேஷன் வைக்கிறேன்.